शिवंग समस्तान मंडपत्तिल वैच्चु तिरुमंजनम नडैबरम अदन पिरकु सित्तिरै तिरुविळावुक्कु अडुत्त सुंदरराजन्पट्टिक्कु अडुत्त ऊर् वंदु कादकिणरु कादकिणरु मिगवुम् प्रसिद्धि पेट्ट ऊर् अंगे श्री अरुल्मिगु मदनगोपाल पेरुमाळ् स्वामिगळ् सन्नदि ओन्रु उंडु पेरुमाळुक्कु प्रसादम् पडैप्पदर्क्काग प्रत्येकमाग उरुवाक्कप्पट्ट ऊर् कादकिणरु अदर्क्कडुत्त ऊर् वंदुंग कडचनंदन् கடச்சனந்தல்ங்கிறது வரலாற்று சிறப்புமிக்க ஊர் வரலாற்று சிறப்புமிக்க ஊர்னா சிலம்பு வர இருக்கின்ற காட்சி இருக்கின்றோம் இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாலிருஞ்சோலை இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாலிருஞ்சோலை பொறுப்பிடம் ஆயனுக்கு என்பார் இந்த 108 திவ்ய தேசத்திலும் பெருமாள் விரும்பி நிலை கொண்டு இருக்கக்கூடிய இடங்கள் மூன்று வைகுந்தம் வேங்கடம் மாலிருஞ்சோலை வைகுந்தம் என்பது பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கம் வேங்கடம் என்பது தென் வட திருப்பதி திருவரங்கம் திருப்பதி திருமாலிருஞ்சோலை இந்த மூன்று இடங்களிலே பெருமாள் விரும்பி நிலை கொண்டிருக்கிறார் இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாலிருஞ்சோலை பொறுப்பிடம் மாயனுக்கு என்பார் அந்த மூன்று இடங்களிலே பெருமாள் நிலை பெற்றிருக்கக்கூடிய பெருமாளுக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற திருவிழாவாக உலகெங்கும் இருக்கக்கூடிய இங்கே உலகெங்கும் இருக்கக்கூடிய பக்த கோடி பெருமக்கள் அனைவரும் மகிழ்ந்து கண்டுகளிக்கக்கூடிய திருவிழா சித்திரை பெருந்திருவிழா இந்த சித்திரை பெருந்திருவிழாவானது இந்த வருடம் அரங்கிற்குள்ளேயே வளாகத்திற்குள்ளேயே அருள்மிகு கல்லழகர் திருக்கோயிலுடைய வளாகத்திற்குள்ளேயே மிகுந்த கட்டுப்பாடுகளோடு நடைபெற்று வருகின்றது பக்த கோடி பெருமக்கள் அனைவரும் காண வேண்டும் என்பதற்காக நேரலையாக தற்பொழுது உங்களுக்கு தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றோம் தற்பொழுது பிரதான நுழைவு வாயிலே பெருமாளை அழைத்து வருவதற்காக ஆண்டாள் பேரை தாங்கிய நமது அருள்மிகு கல்லழகர் திருக்கோயிலுடைய யானையானது முதலில் வந்து நிற்கின்றது அதன் பிறகு பெருமாள் இன்னும் பச்சை கொடி ஏந்தி இன்னும் சிறிது நேரத்திலே இங்கே வர இருக்கின்றார் அதன் பிறகு பெருமாள் அங்கே நம்மை எல்லாம் தரிசிக்க இன்னும் சிறிது நேரத்திலே இங்கே வந்து சேருவார் இன்னும் சிறிது நேரத்திலே பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அங்கே வைகை அணையிலிருந்து வைகை அணைக்கு பிரத்யேகமாக அருள்மிகு கள்ளழகர் திருக்கோயில் வளாகத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வைகை அணையிலே இன்னும் சிறிது நேரத்திலே ஆற்றில் இறங்குகின்ற காட்சியானதை நாம் காண இருக்கின்றோம் ஒரே ஒரு சொல்லுக்காக ஏங்கி தவிக்கின்ற ஒட்டுமொத்த அந்த பக்த கோடி பெருமக்களும் ஒரே ஓங்கி உரத்த குரலுக்காக கோவிந்தா கோவிந்தா என்று அழைத்தால் உடனே ஓடோடி வந்து விடுவீர்கள் கோவிந்தா 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 இந்த ஒரு சொல்லை அந்த வைகை அணையினுடைய நடுப்பகுதியில் இருந்து உற்சாகமாக உரத்த குரலில் அழைக்கின்ற பொழுது பெருமாளே உன்னை பார்த்துவிட்டு அந்த மகிழ்ச்சியிலே பூரித்து வீட்டுக்கு சென்று எங்கள் வேலைகளை எல்லாம் நிம்மதி பெருமிச்சோடு தொடங்குவோம் உன் இருக்கும்போது நீ இருக்கும்போது எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை எந்த பயமும் இல்லை
உன்னை நாங்கள் வந்து தரிசிக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட நான் வருகின்றேன் மதுரை என்பதற்கு என்று தானே வந்து தரிசனம் கொடுக்கின்ற கடவுளாக அருள்மிகு கல்லழகு பெருமான் மதுரை என்பதற்கு வருகை தருகின்றார். அந்த காட்சியினை கடந்த இரண்டு வருடங்களாக நாம் இன்னும் காணவில்லை. அதையெல்லாம் உங்களுடைய அந்த வாட்டத்தினையும் அந்த ஏக்கத்தினையும் போக்குவதற்காக அருள்மிகு கல்லழகு திருக்கோவிலே பிரதானமாக இந்த வருடம் சித்திரை திருவிழாவானது வளாகத்திற்குள்ளேயே ஏற்பாடு செய்யப்பட்டு தற்பொழுது நேரடியாக தங்களுக்கு ஒளிபரப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்ற காட்சியினை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். பல பல நாமம் சொல்லி படித்த சிசுபாலன் தன்னை அல வலிமை தவிர்த்த அழகன் அலங்காரமலை குளமலை கோலமலை குளிர்மாமலை கொற்றமலை நிலமலை நீண்டமலை திருமாலிரி சோலைமலை என்று பெயர்களை பெற்ற திருமாலிரி சோலைமலையிலே விருஷபாத்திரியாகவும் ரிஷபகேத்திரமாகவும் இடபகிரியாகவும் வெள்ளிமலையாகவும் பரங்கி மலையாகவும் திருமாலிரி சோலைமலையாகவும் அழகர் மலையாகவும் இப்படி பல பெயர்களை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த பெருமாள் தற்பொழுது பிரதான நுழைவு வாயிலே நமக்கு பச்சை கொடியானது தற்பொழுது தெரிகின்றது. அங்கே ஆண்டாள் யானையும் அதன் பிறகு பச்சை கொடியும் பச்சை கொடி வந்துவிட்டாலே பெருமாள் வந்துவிட்டார் என்று நமக்கு அடையாளம். தற்பொழுது பின்னால் பெருமாள் வந்து கொண்டிருக்கின்றார். அதன் பிறகு பெருமாளை காண்பதற்கு காண கண் கோடி வேண்டும். அந்த குதிரை வாகனத்திலே இருக்கின்ற பெருமாளை நாம் காண்பதற்கு காண கண் கோடி வேண்டும். இன்னும் சிறிது நேரத்திலே இங்கே பெருமாள் நமது பிரதான நுழைவு வாயில் வழியாக நம்மை எல்லாம் காண்பதற்கு நாம் எல்லாம் கண்டு கணித்து அவரை காண வேண்டி இன்னும் சிறிது நேரத்தில் இந்த பிரதான நுழைவு வாயில் வழியாக வர இருக்கின்றார். மார்கழி மாதத்திலே மார்கழி மாதம் அருள்மிகு கல்லழகு திருக்கோவிலே காலையிலிருந்து காலையிலே விஸ்வரூப தரிசனம் முதல் மாலையிலே தொடர்ந்து 30 நாட்களும் பிரதானமாக விசேடமாக இங்கே விசேஷம் நடைபெறும். காலையிலே வேத பாராயணம் நமது அர்ச்சக பெருமக்களால் பாடப்பட்டு சிறப்பானதொரு விசேஷம் மார்கழி மாதம் இங்கே நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் திருவிழா நடைபெறுகின்ற ஒரு மிகப்பெரிய கோவில் என்றால் நமது அருள்மிகு கல்லழகு திருக்கோவில் தான். மாசி மாதம் புரட்டாசி மாதத்திலே பெருமாளுக்கு பிரம்மோற்சவம் என்பது திருப்பதியிலே நடைபெறும். ஆனால் நமது அருள்மிகு கல்லழகு திருக்கோவிலே பிரம்மோற்சவம் என்பது ஆடி மாதம் ஆடி மாதத்திலே ஆடி பௌர்ணமிக்கு முன்பாக 10 நாட்களுக்கு முன்பாக கொடி ஏற்றத்துடன் தொடங்கி அன்னவாகனம் சிம்ம வாகனம் அனுமார் வாகனம் பூச்சப்பனம் கருட வாகனம் சேச வாகனம் குதிரை வாகனத்திலே கண்டறிணி 10வது நாள் ஆடி தேரிலே ஏறி ஆடி வீதியில் வளம் பெறும். அந்த ஆடி வீதியில் வளம் வந்த பிறகு இறைவு நாளாக பூப்பல்லாக்கு நடைபெற்று அந்த திருவிழா 10 நாட்கள் நடைபெறும். ஆடி பிரம்மோற்சவத்திலே ஆடி 10 நாட்களும் திருவிழா தான். அந்த ஆடி மாதம் அழகர் கோவிலில் மிகப்பெரிய திருவிழா. அங்கே அழகர் கோவில் வளாகத்துக்குள்ளே ஒரு இடம் கூட காலி இருக்காது. அவ்வளோ மக்கள்லாம் கூடி அங்கே வந்துடுவாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா மிகப்பெரிய கிராம திருவிழா மாதிரி நடக்கும். தற்பொழுது ஆண்டாள் யானையானது பிரதான நுழைவாயிலை கடந்து வெளியே தெற்குப்புறம் செல்கின்றது. அதன் பிறகு பச்சை கொடியானது நமது கண்ணிற்கு தெரிகின்றது. அங்கே முன்னால் அங்கே ஆச்சாரிய பெருமக்கள் வேத பாராயணம் முழங்க மேல வாத்தியம் முழங்க மங்கள இசையோடு பெருமாள் வருகின்ற காட்சியினை இன்னும் நாம் கண்டுகொள்ள காண கண்கோடி வேண்டும். தற்பொழுது அங்கே பச்சை கொடியானது நமது பார்வைக்கு தென்படுகின்றது. தற்பொழுது பெருமாள் அங்கே மேலதாளம் முழங்க வேத விற்பன்னர்கள் வேத பாராயணம் பாட தற்பொழுது அங்கே பெருமாள் வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் காண்கின்றோம். அந்த பச்சை கொடியோடு தற்பொழுது குடையானது முன்னால் வந்துவிட்டது. அதன் பிறகு ஆகா கண்டுவிட்டோம் அந்த அழகர் பெருமானை கண்டுவிட்டோம். எங்கே உற்சாகமாக கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. அங்கே மேலே அருள்மிகு கல்லழகர் பெருமானோடு ஒரு ஆச்சாரிய பெருமக்கள் மேலே பதுமையாக நின்று கொண்டு குதிரை வாகனத்திலே ஒய்யாரமாக ஜவாரி வருகின்ற காட்சியினை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். தற்பொழுது அந்த தீபம் முன்னால் வருகின்றது. பெருமாளினுடைய தீபமும் பெருமாளினுடைய குடையும் பெருமாளினுடைய பச்சை கொடியும்
பெருமாளுக்கு பின்னால் அங்கே குதிரை வாகனத்திலே பெருமாள் தற்பொழுது வெண்பட்டு உடுத்தி இங்கே வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் பெருமாள் உடுத்துகின்ற பற்றுக்கு விசேடம் உண்டு. பச்சை பற்றி என்றால் விவசாயம் செழித்து வளரும், வெள்ளை பற்றி என்றால் வேளாண் பொருட்கள் முதற்கொண்டு பால் வளம் செழித்து வளரும், உயிரினங்கள் அனைத்தும் செழித்து நிற்கும், தொழில் வளம் பெருகக்கூடிய அந்த அந்த பட்டினை அந்த வெள்ளை நிறத்தினை உடுத்தி வெள்ளை நிற பட்டினை உடுத்தி வருகின்ற காட்சியானது நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். அதன் பிறகு குடைகள் வருகின்றது, குடைகளுக்கு பின்னால் பெருமாள் குதிரை வாகனத்திலே வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியினை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். ஆஹா, அற்புதமான காட்சி! பெருமாள் பிரதான நுழைவு வாயில் வழியாக தற்பொழுது அந்த பெருமாளினுடைய குடை முன்னால் வந்து கொண்டிருக்கின்றது, பெருமாளினுடைய தீபம் முன்னால் வந்து கொண்டிருக்கின்றது, பெருமாளுக்குரிய பச்சை கொடியானது கடந்து முன்னால் சென்று கொண்டிருக்கின்றது. அங்கே குதிரை வாகனத்திலே கள்ளழகர் திருக்கோயிலுடைய பிரதான நுழைவு வாயில் வழியாக தற்பொழுது வெளியே வருகின்ற காட்சியினை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். கோவிந்தா, கோவிந்தா, கோவிந்தோ, கோவிந்தா, கோவிந்தா, கோவிந்தா. ஒற்றை சொல்லுக்கு உரத்த குரலை கொண்டு அழைக்கின்ற பொழுது பெருமாளே நீ வந்து எங்களுக்கு காட்சி கொடுப்பாயா என்று ஏங்கி தவிக்கின்றவர்கள் கேட்கின்ற வேண்டுகோளாக அங்கே கையிலே பெருமாளுக்கு சர்க்கரை பந்தது, சர்க்கரையிலே நிரப்பிய அந்த கலயத்திலே தீபம் ஏற்றப்பட்டு காட்டுகின்ற காட்சியினை நாம் கண்டு கொண்டிருக்கின்ற பக்தர் ஒருவர் இப்பொழுது பெருமாள் பிரதான நுழைவு வாயில் வழியாக தற்பொழுது குதிரை வாகனத்திலே வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியினை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். நம்ம கள்ளழகர் கிளம்பிட்டாரு கல்யாணம் பார்க்க, நம்ம கள்ளழகர் கிளம்பிட்டாரு கல்யாணம் பார்க்க. வந்துட்டார் அழகர், நம்ம அழகரு வந்துட்டார். இதோ அருமை 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 பெருமாளை வெண்பட்டு உடுத்தி அருமையாக அந்த ஜவ்வாரியில் போகின்ற காட்சியினை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து சுவாமியானது ஆடி வீதி வழியாக தெற்கு புறம் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. அதில் அர்ச்சகர்கள் முன்னாள் வேத பாராயணம் முழங்க சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியினை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். கள்ளழகர் கிளம்பிட்டாரு கல்யாணம் பார்க்க, நம்ம கள்ளழகர் கிளம்பிட்டாரு கல்யாணம் பார்க்க. பல்லாக்கு ஏறி மாமதுரை நோக்கி, பல்லாக்கு ஏறி மாமதுரை நோக்கி கிளம்புறாரு பலனெல்லாம் பாரி பாரி கலந்துறாரு. மீனாட்சி கல்யாணம் நடத்தி வைக்க அழகர் வேணும், கண்டக்கி மீனாட்சி கல்யாணம் நடத்தி வைக்க அழகர் வேணும். கள்ளழகர் நம்ம கள்ளழகர் கள்ளழகர் கிளம்பி தாரு கல்யாணம் பார்க்க, நம்ம கள்ளழகர் கிளம்பி தாரு கல்யாணம் பார்க்க. வந்து சந்தோஷமா சேர்ந்துட்டாரு அழகர், எதிர்த்தேவ முடிஞ்சி ராத்திரி தங்க கிளம்பிட்டாரு அழகர்.
அழகரு அழகரு வெட்டி வேறு தப்பரத்தில ஆயிரம் பொல் தப்பரத்தில அழகரு ஆண்டாடு மாலை அணிஞ்சு பட்டாளை உடுத்திருப்பாரு அந்த புதிதை ஏறி அழகர் வரும் கண் சொல்லா காட்சிய பாரு பழம் குடிக்கும் வைகையாறு மனுஷங்களா ஓடும் பாரு கள்ளழகர் நம்ம கள்ளழகர் கள்ளழகர் கிளம்பிட்டாரு கல்யாணம் பார்க்க நம்ம கள்ளழகர் கிளம்பிட்டாரு கல்யாணம் பார்க்க திருமணம் முடிஞ்ச தேதி கேட்டு திரும்பிட்டாரு அழகரு வண்டியூரை நோக்கி பயணம் போக கிளம்பிட்டாரு அழகரு ஓடிக்கிட்டு இருப்பாரு ஒரு ஒரு மண்டபமா கூடு சனம் கூட வர போயிக்கிட்டு இருப்பாரு சின்னதித ஏறி
கிளம்பிட்டாரு கல்யாணம் பார்க்க, நம்ம கள்ளழகரு கிளம்பிட்டாரு கல்யாணம் பார்க்க. பல்லாக்கு ஏறி மாமதுரை நோக்கி, பல்லாக்கு ஏறி மாமதுரை நோக்கி கிளம்புறாரு பலன் எல்லாம் பாரி பாரி கலந்துறாரு. மீனாட்சி கல்யாணம் நடந்து வைக்க அழகரு வேணும், கண்டத்தி மீனாட்சி கல்யாணம் நடந்து வைக்க அழகரு வேணும். கள்ளழகரு நம்ம கள்ளழகரு கள்ளழகரு கிளம்பி தாரு கல்யாணம் பார்க்க, நம்ம கள்ளழகரு கிளம்பி தாரு கல்யாணம் பார்க்க. வந்து சந்தோஷமா சேர்ந்துட்டாரு அழகரு, எதிர் சேர முடிஞ்சி ராத்திரி தங்க கிளம்பிட்டாரு அழகரு. எட்டு பேரு தப்பரத்தில ஆயிரம் பொன் தப்பரத்தில அழகரு ஆண்டாளு மாலை அணிஞ்சு பட்டாட உடுத்திருப்பாரு. அந்த புதித ஏறி அழகர் வரும் கண் சொல்லா காட்சிய பாரு. பழம் குடிக்கும் வைகையாறு மனுஷங்களா ஓடும் பாரு. மகளோட சந்தோஷம் கள்ளழகரு நம்ம கள்ளழகரு கள்ளழகரு கிளம்பிட்டாரு கல்யாணம் பார்க்க, நம்ம கள்ளழகரு கிளம்பிட்டாரு கல்யாணம் பார்க்க. திருமணம் முடிஞ்ச தேதி கேட்டு திரும்பிட்டாரு அழகரு. வண்டியூரை நோக்கி பயணம் போக கிளம்பிட்டாரு அழகரு. ஓடிக்கிட்டு இருப்பாரு ஒரு ஒரு மண்டபமா, கூடுதனம் கூட வர போயிக்கிட்டு இருப்பாரு.
ராமராயர் மண்டபத்தில்
கோடித்தனம் காத்திருக்க தசாபதார சேவையோடு முத்தங்கி சேவை தந்து கள்ளழகரு தேசத்திலே மறுபடியும் கிளம்பிட்டாரு மாமதுர வீதிகள்லாம் கலக்கி விட்டு
சாமி அடியது ஏழு பக்கம் அனுப்புவடி நம்மையடி பெண நம்மையடி நாடு முழுக்க நம்மையடி தாரபடி நம்ம வெற்றிக்கு என்னைக்கு வெற்றி அடியாட்டு கட்டுமடி சொல்லம் தூரைய பிரிச்சு கட்டுமடியா வந்தோம் திரண்டு வந்தோம் மதுரை வந்தோம் அழக வாழியதே வந்தோம் அழக வந்தோம் மகிழ்வு கொண்டோம் மதுரை வாரியதே வந்தோம் உனக்கு கொண்டோம் எழுச்சி கொண்டோம் இதய வாரியதே
கிளம்பிட்டாரு கல்யாணம் பார்க்க, நம்ம கள்ளழகர் கிளம்பிட்டாரு கல்யாணம் பார்க்க. பல்லாக்கு ஏறி மாமதுரை நோக்கி, பல்லாக்கு ஏறி மாமதுரை நோக்கி கிளம்புறாரு பணம் எல்லாம் பாதி பாதி கலந்துறாரு. மீனாட்சி கல்யாணம் நடத்தி வைக்க அழகர் வேணும், கண்ணகி மீனாட்சி கல்யாணம் நடத்தி வைக்க அழகர் வேணும். கள்ளழகர் நம்ம கள்ளழகர், கள்ளழகர் கிளம்பி தாரு கல்யாணம் பார்க்க, நம்ம கள்ளழகர் கிளம்பி தாரு கல்யாணம் பார்க்க. வந்து சந்தோஷமா சேர்ந்துட்டாரு அழகர், எதிர் சேவை முடிஞ்சு ராத்திரி தங்க கிளம்பிட்டாரு அழகர். எட்டு பேரு தப்பரத்தில, ஆயிரம் பொன் தப்பரத்தில அழகர் ஆண்டாளு மாலை அணிஞ்சு பட்டாள உடுத்திருப்பாரு. அந்த புதித ஏறி அழகர் வரும் கண் சொல்லா பாரு, பணம் குடிக்கும் வைக்க யாரு மனுஷங்களா ஓடும் பாரு. கள்ளழகர் நம்ம கள்ளழகர், கள்ளழகர் கிளம்பிட்டாரு கல்யாணம் பார்க்க, நம்ம கள்ளழகர் கிளம்பிட்டாரு கல்யாணம் பார்க்க. திருமணம் முடிஞ்ச சேதி கேட்டு திரும்பிட்டாரு அழகர், வண்டியூரை நோக்கி பயணம் போக கிளம்பிட்டாரு அழகர். ஓடிக்கிட்ட இருப்பாரு ஒரு ஒரு மண்டபமா, கூடும் தனம் கூட வர போடிக்கிட்ட இருப்பாரு. சின்னதிட மன்னதிட பானபடி வேடிக்கையோடு விடிய விடிய கொண்டாட்டம் கொலாகல காட்சிப்பாரு. கள்ளழகர் நம்ம கள்ளழகர், கள்ளழகர் கிளம்பிட்டாரு கல்யாணம் பார்க்க, நம்ம கள்ளழகர் கிளம்பிட்டாரு கல்யாணம் பார்க்க. சே
தேசனோட மகனுக்கு தென்னூரன் நோக்கி கிளம்பிட்டாரு அழகரு. முனி சாபம் தீர்ந்திட கருடனோட கிளம்பிட்டாரு அழகரு. ராமராயர் மண்டபத்தில் கோடிசனம் காத்திருக்க தசாபதார சேவையோடு முத்தங்கி சேவை தந்து கள்ளழகரு தேசத்திலே மறுபடியும் கிளம்பிட்டாரு. மாமதுர வீதிகள்லாம் கலக்கி விட்டு கிளம்புறாரு பணம் எல்லாம் பாரி பாரி கிளம்புறாரு மீனாட்சி கல்யாணம்.
அழகர் வேணும் கண்டத்தி மீனாட்சி கல்யாணம் நடத்தி அழகர் வேணும் கள்ளழகர் நம்ம கள்ளழகர் கள்ளழகர் கிளம்பிட்டாரு கல்யாணம் பார்க்க நம்ம கள்ளழகர் கிளம்பிட்டாரு கல்யாணம் பார்க்க வந்து சந்தோஷமா சேர்ந்துட்டாரு அழகர் எதிர் சேவை முடிஞ்சி ராத்திரி தங்க கிளம்பிட்டாரு அழகர் எட்டு பேரு தப்பரத்தில் ஆயிரம் பொருள் தப்பரத்தில் அழகர்